గజాననం భూతగణాదిశేవితం కవిత్తదం భూతపరక్షారపక్షుదం ఉమాసుతం శోకవినాశకారణం నమామి విఘ్నేశ్వర విఘ్నేశ్వర. పాదపంకజం షడాననం కుంకుమరక్తవర్ణం మహామతిం దివ్యమయూరవాహనం రుద్రస్య సూర్ణం సురసన్యనాథం గుహం గుహం షడాహం శరణం ప్రపత్యే వేల్ 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 మురుగ వెల్ முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா டாக்டர் மகேஷ் ஐயர். நம்ம நிகழ்ச்சியில் எப்போவுமே ஆன்மீக தகவல் ரொம்ப பிரசித்தியாகவும் ரொம்ப பிரபல்யமாகவும் இருந்துருக்கு. ஒரு நபர் என்கிட்ட பெங்களூரில் ஜாதகம் பார்க்க வந்தார். சார், வேலையில் எனக்கு ரொம்ப சரியே இல்லை, என்னமோ தெரியல, நான் போட்டு படாத பாடுபடுத்தின்னு இருக்கு, மனசை நிம்மதி கிடையாது, வேலையில் எனக்கு என்னமோ திருப்தி இல்லைன்னு சொல்கிறார். அப்போது அவருக்கு ஜாதகம் பார்க்கும் பொழுது எல்லாமே சக்ஸஸாக இருந்துருக்கு, பிரசன்னம் போட்டு பார்க்கும் பொழுது அதுலேயும் சக்ஸஸாக வந்திருக்கு. தொழில் ரீதியாக ஏழாம் இடத்துல பார்த்தா பிறர் மூலமாக வேலை கிடைக்கும் நல்லாயிருக்கு, ஆனால் வேலை ஆட்கள் சரியில்லைன்னு அதில் வந்துடுது. அந்த வேலை ஆட்கள் சரியில்லைன்னு சொன்னோன்னா நான் அவட்ட சொன்னேன், சார் வேலை ஆட்கள் என்ன சார் பண்ணுறது, இப்படி தான் இருக்கா, நான் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ணாதீங்க, டக்குன்னு மாற்றிடுங்கன்னு. இன்னொரு ஆள் கிடைக்கணுமே, நீங்கள் கவலையே படாதீங்க, நிச்சயம் கிடைக்கும், டக்குன்னு மாற்றிடுங்க, உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்னு சொன்னோம். அதுக்கப்புறம் மாற்றி இன்றைக்கி ரொம்ப பெரிய ஆளாக இருக்கேன். இப்படி ஒரு ராஜா என்ன பண்ணியிருக்கார், சரி தங்கிட்ட ஒரு ஆளை வேலைக்கு வச்சுருக்கார். அந்த மனுஷர்கிட்ட வயல்லாம் தாண்டி தோட்டத்துக்கு போகும்போது பனைமரங்கள்லாம் வெட்டின்னு இருப்பாங்க, நீயும் கொஞ்சம் மரத்தை வெட்டி போட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற மரத்தையும் எடுத்து போட்டு வந்துடு அப்படின்னு சொன்னான். இவன் என்ன பண்ணியிருக்கான், வயலை தாண்டி நேராக போகிறான், அடுத்தது அந்த பனைமரத்துக்கு உண்டான தோட்டத்துக்கு போகிறான். உள்ளே போகும்பொழுது எல்லோரும் வெட்டி மரத்தை கீழே போட்டு எடுத்து வண்டியில் வச்சுன்னு இருக்கான். இவனுக்கு ஒரே சிரிப்பு வந்துடுது, என்னடா இது, இவ்வளோ பெரிய முட்டாள் நான் பார்க்கவே இல்லை, ஒன்றுக்கு நாலு வேலை செய்கிறா, மரத்தை வெட்டுறாங்க, கீழே போடுறாங்க, திருப்பி எடுத்து போடுறதுக்கு ரெண்டு ஆள், இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்துருக்கா, இதுக்கு பேசாமல் ஒன்று பண்ணலாம், நேராக மரத்துக்கிட்ட கொண்டு போய் வண்டியை வச்சு டப்புன்னு வெட்டி அப்படியே மரம் வண்டியில் விழுந்துருச்சுன்னா அழகாக எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதானே, சரி இன்னையிலேருந்து நம்ம இதை இவங்களுக்கு பழக்கி கொடுப்போம்னு சொல்லி நேராக என்ன பண்ணியிருக்கான், மரத்துக்கிட்ட போய் வண்டியை நிறுத்தியிருக்கான். வண்டியை கீழே வெட்டின்றே இருந்திருக்கான் மரத்துக்கிட்ட, இன்னும் அதுக்கு தகுந்தாப்புல வண்டியை கொஞ்சம் நகர்த்தி கொண்டு வந்து வச்சுருக்கான். வண்டினா என்ன, மாட்டு வண்டியை நேராக வெட்டியிருக்கான், வெட்டி அந்த இடத்துல நேராக விழுந்து மாடு மேலே விழுந்து மாட்டுக்கு உயிர் போயிடுது. ஐயோ என்னடா இப்படி ஆயிடுதுன்னு ராஜாட்ட போய் சொல்லியிருக்கார். ராஜா சொல்லியிருக்கார், என்னடா இப்படி பண்ண, ஒன்றா போய் வேலைக்கு வச்சுட்டுருக்கிறேன், சரி பரவாயில்ல இனிமே சரியாக இருக்கணும்னு சொல்லி விட்டு விட்டார். திருப்பி என்ன பண்ணார், ஒரு சமயம் அந்த ஊரில் என்ன சம்பந்தமான பிரச்சனை, அதாவது பண்டகத்துக்கு பிரச்சனை வந்துடுது. பண்டத்துக்கு பிரச்சனை வந்தோடனே அவர் என்ன சொல்கிறார், நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த ஊருக்கு தெரிஞ்சிருது அப்படின்னு சொன்னால் எல்லோரும் வந்து அரண்மனை முன்னாடி நின்றுவா, நீ என்ன பண்ணுற, இதெல்லாம் கொண்டு போய் மண்ணுக்குள்ளே புதைச்சி வை, அதுலேயும் குறிப்பாக எண்ணெயை மண்ணுக்குள்ளே புதைச்சி வை அப்படின்னு சொல்லிட்டார். இவன் என்ன பண்ணால் அந்த பிராய்லர் இருக்கிற எண்ணெயை நேராக தள்ளி தள்ளி கொண்டு உருட்டி 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 அந்த டின்ல இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் உருட்டி உருட்டி நேராக கொண்டு போயிருக்கான். யோசிச்சிருக்கான், குழிக்குள்ளே தானே அதை வைக்க சொன்னார், சரி மண்ணுக்குள்ளே வச்சிடலான்னு சொல்லி மண்ணை தோண்டி எண்ணெயை உள்ளே கொட்டி மூடிவிட்டான். அந்த ட்ரம்மெல்லாம் என்ன பண்ணியிருக்கான், நேராக ராஜாட்ட வந்து கேட்டிருக்கான், ராஜா நீங்கள் வந்து எண்ணெயை வந்து குழிக்குள்ளே வைக்க சொன்னேல் பின்னாடி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நானும் எண்ணெயை குழிக்குள்ளே ஊற்றிட்டேன், இந்த ட்ரம்மெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு சொன்னார். ராஜா பார்த்து தலையிலேயே அடிச்சுட்டு, இந்த ஊர் கெட்டதுக்கு மெயின் காரணம் நான் கிடையாது, நீ தான் எல்லாத்தையும் கெடுத்து விட்ருக்கேன்னு சொன்னாராம். அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய விஷயங்களில் பார்த்துட்டோம்னா நம்ம வேலை ஆட்களில் சரி வர வச்சுருக்கோமா இல்லையான்னு பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு நம்ம தொழிலை குத்தம் சொன்னாமல் வேலையை குத்தம் சொன்னாமல் அந்த ஆட்களை மாற்றிட்டோம்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி இன்றைய தினத்தில் வேலையை பற்றிய விஷயங்கள், வேலை ஆட்களை பற்றிய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி யோசனை இல்லாத செய்கிறவாளை வச்சுட்டு எந்த காரியமும் பண்ண முடியாதுன்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க முடியும். 1/3/2020 ஸ்ரீவிகாரி வருடம், மாசி மாதம், 18ஆம் திருநாள், ஞாயிற்றுக்கிழமை, இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை, இன்றைய திதி சஷ்டி, காலை 8:24 வரை, பின்பு சப்தமி, சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை, நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை.
யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்னைக்கு மாசத்துல முதல் நாள் ஆரம்பிக்கிறதே ரொம்ப அற்புதமான நட்சத்திரத்துல கிருத்திகை, முருகப்பெருமானுடைய நட்சத்திரம். முருகனை வேண்டி வணங்கி பிரார்த்தனை செய்து வேலவனை பிரார்த்தனை செஞ்சால் நம்ம வேலையை அவர் வேலாக எடுத்து பண்ணுவார். ஆக முருகனை வேண்டிக்கோங்க, நினைச்ச காரியத்தில் சக்ஸஸ் ஆகட்டும். இன்னைக்கு கிருத்திகை போய் அபிஷேகம் ஆராதனை பண்ணி வெற்றி நிறைய விபூதி வச்சுட்டு சுவாமியை வணங்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அற்புதமான நாள், சஷ்டி காலையில் வரைக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் சப்தமி. ஆக இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம். கிருத்திகை நட்சத்திரம் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்களுக்கு முயற்சி உண்டு, பண வரவுகள் உண்டு, பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். வியாபாரங்கள் அனுகூல்யம் உண்டு, பண வர்த்தகத்தில் கவனம் என்பது தேவை. கொடுக்கறேன்னு வாங்கினவா திருப்பி கொடுக்க மாட்டா, கவனம் என்பது தேவை. ரொம்ப இஷ்டமான வாட்டை உட்காந்து ரொம்ப நேரம் பேசுவேன், அதுக்கப்புறம் மன நிம்மதியும் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. முன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவன் தூய்மை சுகத்தவன், அவனை வேண்டிண்டா எல்லா காரியங்களும் அனுகூல்யம் ஜெயம் வெற்றி. ரிஷபராசி அன்பர்களே, ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் இன்றைய தினத்தில். போட்டா போட்டியாக இருந்துட்டுருக்குறவா உங்களை விட்டு விலகுவா. நன்மையான நாள் இன்றைய தினம். மனசில் பயந்தது உறுத்தின்னு இருந்தது, பிறர் உங்களை கேலி செய்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு விடை கிடச்சிடும். இன்றைய தினத்தில் முன்னேற்றம் அதிகம், வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்மந்தமாக, ஆடிட்டிங் அக்கௌண்ட் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மேலும் உற்சாகம் பெருகும், அனுகூல்யம் ஏற்படும். இன்றைய தினத்தில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிரத்திங்கரா வழிபாடு, காளி வழிபாடு. நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். சார் நீங்கள் சொன்னேன் காலையிலேருந்து, இது ஒன்றும் இல்லையே, நினச்சி பாருங்கோ, நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கோ, நல்ல பேர் வரும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக ஹோல்சேல் ரீட்டைல் கடை வச்சுன்னு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. வியாபார சங்கத்தில் இருந்துருக்கிறவா, பொலிட்டிக்ஸில் இருந்துருக்கிறவங்க, சினிமா சார்ந்த துறைகளில் இருந்துருக்கிறவா, ஒரு சங்கத்தில் மெம்பராக இருந்துருக்கிறவா, இல்லை பொறுப்புகளில் இருந்துருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், நல்ல மாற்றம், நல்ல வெற்றி கொண்டு வருவேல். இன்றைய தினத்தில் மிதுன ராசி என்பர்களுக்கு திருமணம் போன்ற விசேஷ காரியங்கள்லாம் பேசக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுன ராசி அன்பர்களுக்கு. கடகராசி அன்பர்களே, வரவுகள் செலவுகளும் சரிசமமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்களில் கோபித்து கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. யார்கிட்ட எந்த காரியம் எப்போ பேசுறதுன்னு பார்த்துக்கோங்க, சட்டுன்னு பேசிடாதீங்க. அவளுக்கு மன சங்கடம், அவள் வயசை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுறது நல்லது. கடக ராசி அன்பர்களுக்கு சாதுரியமான பேச்சு வெற்றியை தரும். 50% நன்னா இருக்குது, 50% சுமாராக இருக்குது. இப்போ தான் கிரகநிலையெல்லாம் மாற்றம் அடைஞ்சிருக்கு. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அமோகமான பலன்கள் உண்டு. அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்கள் சுகமான நாள், நல்ல 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 மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களில் உங்களுக்கு வெற்றி உண்டு. ரொம்ப நாளாக ஒரு முடிவெடுக்கிறதுல யோசனையாகவும் குழப்பமாகவும் இருந்த விஷயம் தானாக உங்களை சுற்றி வரும், அதன் மூலமாக அனுகூல்யம் உண்டு. சில பேர் எவ்வளவு பேசினாலும் ஒத்து வரமாட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இன்றைக்கி முடிவெடுப்பேன். சிம்மராசி என்பர்களுக்கு புதிய தொழில் ஒன்று ஆரம்பிக்கணுங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை.
வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு. கன்னிராசி என்பவர்களே, வா, ரெண்டு ஒரு நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தீர்ந்தது, மனசில் நிம்மதியாக இருக்குது, கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்குது, அதுலேயும் வீக்காக இருக்குது, என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு பார்த்து பார்த்து செய்வேன். வெற்றி பெற்றுடுவேல், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய தினத்தில் நல்ல மனிதர்கள்ட்டையும் பேசுவேன், எதிர்மறையான இருக்கக்கூடிய ஆள்கிட்டையும் பேசுவேன். பார்த்து பார்த்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. புதிய கடை திறந்தவா, புதிய பிஸ்னஸ் திறந்தவா, ட்ராவல்ஸ் ஓப்பன் பண்ணவா, நிறையா விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி திருப்பி வருமானம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. கவலைப்பட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ண சக்ஸஸ் பண்ணிடலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அமோகமான பலன்கள் உண்டு. சித்திர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கன்னி துலா ராசிக்காரா கவனம் என்பது தேவை. உத்தரம் ஹஸ்தத்தில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துலா ராசி நேயர்களே, ஒரு விஷயத்தை உறுதியாக இருந்தால் அது உறுதியாக இருக்கும், மாற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கப்படாது, அதில் கெட்டது நல்லது எல்லாம் வரும். சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிற பிரயாணம் தவிர்த்துக்கிறதும், யாராவது பற்றி பேசுகிறதும், உங்களை பற்றி யாராவது திட்டினாலோ இல்லை பேசினாலோ இந்த காலத்தில் வாங்கி அந்த காலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் போய் கலந்துக்க வேண்டாம், பிறருக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்க வேண்டாம். சுவாதி விசாக நட்சத்திரத்தில் இருக்கிற வாளுக்கு முன்னேற்றம் உண்டு. இடம் பொருள் வீடு மனை வாகனம் வாங்கலாங்கிற ஒரு எண்ணம் தோணும். சின்ன சின்ன விஷயங்களில் மற்றவா நம்மளை கீழே இறக்க பார்ப்பா, இறங்கவே வேண்டாம், அதே உறுதியோடு செயல்படுங்க. வேணால் லேசாக லகுவாக இருந்து திருப்பி அதே உறுதியை நீங்கள் பின்பற்றுங்க. அப்படி இருந்தேன்னா பின்னாடி உங்களை யாரும் அசைக்க முடியாது, ஜெயித்து வந்துடுவேன். வெளியூர் பிரயாணம் ஓரிரு நாள் கழித்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். துளாராசி என்பவர்கள் அரிசி சம்பந்தமாக மில்லு சம்பந்தமாக வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு பண வரவுகள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, ஞானிகள் வழிபாடு, குருமார்கள் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, சில விஷயங்களை நம்மளே எடுத்து போட்டுட்டு ஐயோ சுமையாக இருக்கே சுமையாக இருக்கே சுமையாக இருக்கேன்னு நம்ம சொல்லுவோம். முடிஞ்சால் பண்ணணும், முடியலன்னா பண்ணக்கூடாது. நமக்கு அது இருந்தால் காரியம் சாதிக்கலாம், இல்லைன்னா சாதிக்கும். எதையுமே நம்ம செஞ்சிட முடியுங்கிற நம்பிக்கை தான், ஆனால் செய்கிறதுக்கு மனதிலையும் உடம்புலையும் சக்தி வேணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்து நம்மளால் முடிஞ்சது எதுவோ அது பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். படிப்பில் முன்னேற்றம் உண்டு. ஸ்கூல் காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவா, இன்ஸ்டிடியூட் வச்சுருக்கோம், அகாடமி வச்சுருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தரும். புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றி உண்டு, நினைச்ச காரியம் லாபம் உண்டு. திருமண காரியம் கை கொடுக்கும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடியவர். இன்றைய தினம் விருச்சிகராசி என்பவர்களுக்கு வியாபாரம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பவர்களே, பணவரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நிறைய விஷயங்களில் நடக்காது நடக்காதுன்னு நினச்ச காரியம் நடந்துவிடும். வியாபாரங்கள் அனுகூல்யமாகும். மறைமுக பேச்சுகள் வெற்றியை தரும். வெற்றியான காரியங்களை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் உண்டு. குடும்பத்தில் அன்னோன்யம் கூடிவரும். கணவன் மனைவிக்குள்ளே பேச்சுவார்த்தையில் இருந்த பிரச்சனைகள் தீரும். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் நல்ல வெற்றி உண்டு. இரவு நேரம் ரொம்ப நேரம் முழிச்சுன்னு இருக்கிறது, ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் பார்க்குறது, ரொம்ப நேரம் செல்ஃபோன் பார்க்குறது, ரொம்ப நேரம் ஆஃபீஸ் சம்மந்தமான வேலை பார்க்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இரவு நேர தூக்கத்தை நேரத்துக்கு தூங்குறது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 1, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு தனுராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மகர ராசி என்பர்களே, பக்திமயமான தினம், நிறைய விஷயங்களில் வெற்றி உண்டு. அமோகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். இந்த தினத்தில் புஸ்தகம் எழுதுறவா, கதை ஆசிரியராக இருந்துருக்கிறவா, கவிதை எழுதிட்டு இருக்கிறவா, நிறைய பண்டிதம் பெற்றவாளுக்கு அருமையான பலன்கள் உண்டு.
சமையலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவா, மேலும் இதை கற்றுக்கணுங்கிற ஆசை இருந்துட்டுருக்கும். நம்ம பக்கம் வீக்காக இருக்குது, எதையும் பேசப்படாதுங்கிற ஒரு எண்ணமும் மனசில் தோணும். நிறைய எல்லாத்துக்கிட்டையும் யார்கிட்ட தப்பு இருக்குது, யார்கிட்ட சரி இருக்குது, சட்டுன்னு இதை சொல்லிடணும் அப்படின்னு தோணும். ஆனால் மனசுக்குள்ளேயே வச்சுப்பேன். மகர ராசி அன்பர்களுக்கு அனுகூல்யம் உண்டு, பண வரவுகள் உண்டு, வியாபார வெற்றி உண்டு, உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அமோக பலன்களை கூட சாஸ்தா வழிபாடு, ஐயப்பா சுவாமி வழிபாடு, ஐயனாரீஸ்வரர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, சில விஷயங்கள் தாமதமாக பண்ணுவேன், பரவாயில்ல. மத்தியானத்தில் சாயந்தரத்துக்கு மேலே அந்த காரியத்தில் வேகம் கிடைக்கும். இடம், வீடு, பொருள், வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. இன்றைய தினத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், பொருளாதாரம் சேரும், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் உண்டு, அவளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை, அரசியல் ரீதியாக இருக்கிறவளுக்கு முன்னேற்றம் உண்டு, யோகா ஆசிரியருக்கு மாற்றம் உண்டு, நல்ல வெற்றியும் உண்டு. இன்றைய தினத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். நிறைய விஷயங்கள்ல அமோகமான பலன்கள் உண்டு. நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். விடாமுயற்சி உங்களுக்கு பலவிதமான வெற்றிகள் கிடைக்கும். சில நபர்களை சந்தித்து பேசி இதன் மூலமாக பல காரியங்களை சாதிப்பேன், பலவிதமான எதிர்ப்புகளையும் தாண்டுவேன். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் உண்டு, எதா இருந்தாலும் பேசி தீர்க்கலாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள நடக்கும். சில நபர்கிட்ட உண்மை வார்த்தைகளை சொல்றதை தவிர்த்துப்பேன். நிறைய விஷயங்கள்ல இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி அன்பர்கள், 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். நம்ம ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்காக நிறையா பேர் வேண்டிப்பா. பகவான் கிருஷ்ணரை வேண்ட 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 ரொம்ப விசேஷம். சுவாமிக்கு வெண்ண நைவேத்தியம் பண்ணி இந்த மந்திரத்தை விடாத சொல்லி பிரார்த்தனை பண்ணிண்டா நிச்சயம் புத்திர பாக்கியமும், இது கூட சேர்ந்து அரசம் வேம்பு இருக்கக்கூடிய இடத்துல சுற்றி விளக்கேற்றுறதும் ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும். இந்த மந்திரத்தை எவ்வளோக்கு எவ்வளோ ஜபம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ விசேஷம். தாய்மார்கள் இதை ஜபம் பண்ணினா புத்திர பாக்கியம் கொடுக்கறதுக்குண்டான அற்புதமான மந்திரம். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும், அன்னோன்யங்கள் கூடி வரும். இந்த மந்திரத்தை மனசார வேண்டிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பக்தகமதா கோவிந்தா, பக்தரக்ஷா சுப்பிரபாதா, தேகிமே தனயம் கிருஷ்ணா, ருக்மணி வல்லபா பிரபோ. இந்த மந்திரத்தை திருப்பி திருப்பி நான் சொல்கிறத கேட்டு எழுதிண்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். பகவான்கிட்ட புத்திர பாக்கியத்துக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தில் அவ்வளோ சிறப்புகள் இருக்குது. மந்திரத்தை சொல்லி சீக்கிரமாக நீங்கள் நினச்சாப்பில் எல்லா காரியம் வெற்றியடைய பிரார்த்தனை செய்து மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலாரத்னம், டாக்டர் மகேஷ், வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.